அனைவருக்கும் வணக்கங்க. அந்தமானை சுற்றி பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களா? அந்தமானில் பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குங்க. ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், பீச்சாக இருக்கட்டும், சீ கேம்ஸாக இருக்கட்டும், ஸ்கூபா டைவிங், போட்டிங், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குங்க. இதையும் தாண்டி வரலாற்று சின்னமாக கருதப்படுகிற ஒரு இடம் அதுதான் அந்தமான் செல்லுலார் ஜெயில். இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்தியாவோட கிழக்கு பகுதியில் 572 தீவுகளாக கொண்டது தான் அந்தமான் நிக்கோபார். இதோட தலைநகரம் போர்ட் பிளேயர். இது இந்தியாவோட கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக்கிட்டே இருக்குது. இங்கே போகிறதுக்கு இரண்டு போக்குவரத்துகள் பயன்படுத்தப்படுறாங்க. அதாவது ஒன்று கப்பல் போக்குவரத்து, இன்னொன்று விமான போக்குவரத்து. இது சென்னை, ஹைதராபாத், கொல்கட்டா இந்த மாதிரி முக்கியமான பெருநகரங்களிலிருந்து இங்கே டைரெக்டாக சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்க ஆதிக்கத்தில் இருந்தபோது இந்திய விடுதலைக்காக போராடிய போராட்ட தியாகிகளை இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இங்கே தனிமைப்படுத்தியிருக்காங்க. அப்படி தனிமைப்படுத்தப்பட்டவங்களை நிறைய பேர்த்த சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீரங்கி முன்னாடி கட்டி வச்சு சுட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற நிறைய மரங்களில் தூக்கிலையும் தொங்க விடப்பட்டிருக்காங்க. அப்படி 1857 இந்த வழக்கத்தை கடைபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணி 1896 இந்த கட்டடங்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது 1906 கட்டி முடிச்சிருக்காங்க. இது கட்டுவதற்கு அப்போ ஒதுக்கப்பட்ட மதிப்பு 517,352 ரூபா. இந்த கட்டடங்களை கட்டுவதற்கு முக்கியமான கட்டுமான பொருட்கள் எல்லாமே பர்மாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இந்த கட்டிடம் 7 பக்க பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு உயர்ந்த கண்காணிப்பு கோபுரத்தை அமைக்கப்பட்டு அதில் ஒரு அபாயமணியும் வச்சுருக்காங்க. இந்த கட்டிடத்தை மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு சக்கர வடிவிலும் இதற்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்க அந்த கோபுரமானது இதற்கு அச்சு போன்ற வடிவையும் கொடுக்கும் மாதிரி அமைச்சிருக்காங்க. 7 பக்க பகுதிகளிலும் ஒவ்வொன்றிலும் 3 அடுக்குகள் கொண்டதாகவும் அதில் 698 சிறை அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு அறையும் 15 அடி அகலமும் 9 அடி நீளமும் 10 அடி உயரமும் கொண்டதாக இருக்கும். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அறை இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கும் தொடர்பே இல்லாத அளவுக்கு, அதாவது ஒரு கைதிக்கும் இன்னொரு கைதிக்கும் தொடர்பே இல்லாத அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் இதை செல்லுலார் ஜெயில்னு பேர் வந்ததுங்க. இங்கே கொண்டு வரப்பட்ட கைதிகள் அனைவருக்கும் மிகவும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டது. அதுவும் இங்கே தேங்காய் அதிகமாக விளையிறதுனால அதை சார்ந்த வேலைகள் இவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. தேங்காய் உடைக்கிறது, தேங்காயிலிருந்து செக்காட்டி எண்ணெய் எடுக்கிறது, அந்த நார்லேருந்து கயிறு திரிக்கிறது, இந்த மாதிரி அவங்கவுங்களோட உடல் வலிமைக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை ஒதுக்கியிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வேலைகளை அன்னைக்கு முடிக்காமல் அன்னைக்கு நைட்டு போய் தூங்கவே முடியாது. அது எந்த நேரம் ஆனாலும் அவங்க முடிச்சுட்டு தான் நைட்டு தூங்கவே அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ரெகுலராக அந்த வேலைக்கு மறுபடியும் வரணும். அந்த நேரத்துக்கு குறைஞ்சது 12-14 மணி நேரம் இந்த வேலையை கட்டாயம் செய்யணும். இதுக்கப்புறம் இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் தான் இவங்களோட வேலைகளும் இவங்க ஓய்வு எடுக்கிறதும் இருந்தது. ஒரு நாள் உடல்நிலை சரியில்லைன்னா கூட ஓய்வு எடுக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும். இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள் கூட இவங்க வேலைகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. இதனால் பல பேர் அவங்களோட உடல் வலிமைகளை இழந்து கடைசியில் மரணத்துக்கே வர சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இங்கே கைதிகள் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் பாதி வழியிலேயே அவங்களுக்கு மரணம் தான் முடிவாக இருக்கும். இங்கே வரக்கூடிய கைதிகள் எல்லாமே தண்டனை காலம் முடிஞ்சு நாட்டுக்கு திரும்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. 1942 ஜப்பானியர்கள் படையெடுத்து வந்து இங்கே பிரிட்டிஷ்காரங்களை வெளியில் அனுப்பிச்சிட்றாங்க. அப்போ பல சுதந்திர போராட்ட வீரர்களை கொல்லப்பட்ட நேரம் அது. அந்த சமயத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த தீவுக்கு வந்திருக்காரு. ஜப்பானியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்த இச்சிறைச்சாலையில் 7 பக்க பிரிவுகளில் 2 பக்க பிரிவுகளில் இடிக்கப்பட்டாங்க. 1945 இரண்டாம் உலக போரின் முடிவு போது மீண்டும் பிரிட்டிஷ்காரங்க இந்த தீவை கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் 1947 இந்தியா சுதந்திரம் அடையுது. இந்திய விடுதலைக்கு பின்னர் மீதமுள்ள கட்டிடங்களில் 2 பக்க பிரிவுகளை இடிக்கிறாங்க. இதை கேட்ட பழைய விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாம் 1-2 இந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது சுதந்திரத்துக்காக போராட்ட வீரர்கள் அனுபவித்த சித்திரவதைகளையும் தண்டனைகளையும்
இந்த பின்னால் வரவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்டடத்தை நினைவு சின்னமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசாங்கம் 1969 மீதமுள்ள கோபுரத்தையும் 3 பக்க பிரிவுகளையும் இது தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கிறாங்க. தற்போது அந்தமான் சிறையை அருங்காட்சியகமாக மாற்றியுள்ளது இந்திய அரசு. அச்சிறையில் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களான சிறை கைதிகளை ஆங்கிலேயர்கள் நடத்திய முறைகளை குறித்தும் சிறைகள் பற்றிய விவரங்கள் குறித்தும் சிறையின் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இந்த சிறையை பார்க்கும்போது சுதந்திர போராட்ட வீரர்கள் எந்த அளவுக்கு இந்த கஷ்டத்தையும் இந்த தண்டனைகளையும் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி தந்த இந்திய சுதந்திர நாட்டை பார்த்துக்கிற பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பார்த்துப்போம். ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.